இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஆலமரம் 100 வருஷம் பழமையான மரம். இப்படி ஒரு ஆலமரத்தை என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஆலமரம் பாண்டிச்சேரியில ஆரோவில் மைய பகுதியில இருக்குது. இந்த மரத்தை மையமா வச்சுதான் இங்க இருக்க மாத்ரி மந்திர்ன்ற வளாகத்தை வடிவமைச்சிருக்காங்க. இந்த மரத்தோட வேர் மட்டும் 164 அடி விட்டத்துக்கு பரவி இருக்குது. பொதுவாகவே ஆலமரத்தோட விழுதுகள் பல நூற்றாண்டுகளுக்கு அதை தாங்கி நிற்கிற ஆற்றல் கொண்டதா இருக்கு. அப்போ ஆலமரத்தோட மருத்துவ குணங்கள் பற்றி நாம உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அகத்தியர் தன்னோட மருத்துவ குறிப்பேட்டில என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆலமிலையை பறிச்சு நம்ம உடல்ல இருக்கிற சூட்டுக்கட்டி மேல தடவணும் அப்படின்னா அதுல இருக்கிற சீழ் தன்னால வெளியே வந்துடணும்னு சொல்றாரு. ஆனா இப்ப நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளே ஒரு மருத்துவர்னு சொல்லி நாமளே நினைச்சுக்கிட்டு உடல்ல ஏற்படுற கட்டிகள் எல்லாத்துக்குமே சுண்ணாம்பு கட்டியும் சோப்பு நுரையும் வச்சு மருத்துவம் செஞ்சுட்டு இருக்கோம். மேலும் சுகர் பேஷண்ட்டுக்கு ஏற்படுற காயங்கள் கூட ரொம்ப எளிதில் ஆறாது. ஆனா இந்த ஆலம்பால நம்ம அவங்களுக்கு ஏற்படுற அந்த காயத்துல நம்ம தடவிட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாவே அவங்களோட அந்த காயங்கள் குணமாயிட்டு வரும். அந்த காலத்துல சித்த மருத்துவர்கள் கூட எலும்பு முறிவு, சுளுக்கு இதுக்கெல்லாம் கூட ஆலம்பாலை வந்து உபயோகிச்சிருக்காங்க. அப்படி பண்றதுனால எலும்பு இணையறதோட இல்லாம அது மேலும் வலிமை அடையுதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் நிறைய ஊர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆலமரம் வந்து பட்டா இடங்கள்லயே இருக்கு. அந்த பட்டா இடங்கள்லாம் நாளைக்கு ஒரு மனையாவோ இல்ல வேறு ஏதாவது பயன்பாட்டுக்கு அவங்க பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த ஆலமரங்கள் எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்த வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆலமரங்களை வேரோடு வந்து இடம்பெயர்க்கிறதுக்கான தொழில்நுட்பங்கள்லாம் வந்துடுச்சு. அதை பயன்படுத்தி நாம வேறொரு இடத்துக்கு அதை வந்து மாற்றி அமைச்சுக்கலாம். அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அதிக அளவுல இருந்த ஆலமரத்தோட எண்ணிக்கை சாலை விரிவாக்கம்ன்ற பேர்ல நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துடுச்சு. ஆலமரம்ன்றதும் நமக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, சின்ன வயசுல அதோட விழுதுகளை பிடிச்சுக்கிட்டு ஊஞ்சலான அந்த நாட்கள் தான் நமக்கு எல்லாம் ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட ஆலமரத்தோட மருத்துவ பயன்பாட்டை இன்ன வரைக்கும் நாம சரியான முறையில பயன்படுத்தாம விட்டுட்டோம்.